ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதாஃபியம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாரியம் ஈல்ஸில் வந்து நிறைய வகையான ஈல்ஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஈல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் மட் ஈல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைனா முறை ஈல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த வெரைட்டி ஈல் வந்து முறை ஈல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் வந்து இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் சைடு வந்து கிடைக்கிறனால இது வந்து இந்தியன் மட் ஈல் அப்படின்னே கூட சொல்லுவாங்க. இந்த ஈல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெரும்பாலும் வந்து அக்வாரியம் ஷாப்ஸில் ரெகுலராக மூவ் ஆகிற ஒரு ஃபிஷ் கிடையாது. ரேராக எப்போயாவது வரும். அதாவது கொஞ்சம் அந்த எக்ஸாட்டிக்காக வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்து வளர்ப்பாங்க. இது வந்து எக்ஸாட்டிக் கிடையாது, இருந்தாலும் ஏன் இதை வந்து எக்ஸாட்டிக்கில் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா, இதோட உடல் அமைப்பு தான் பார்க்குறதுக்கு வந்து பாம்பு மாதிரியே வந்து அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போட்டாலுமே அதோட உடல் அமைப்பு பார்க்குறதுக்கு வந்து அந்த பாம்பு மாதிரி இருக்கிறனால இது வந்து கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக வளர்க்குறவங்க மட்டும் தான் வைப்பாங்க. ஏன்னா நார்மல் மாலி ஃபிஷ்ஷோ, கப்பி இந்த மாதிரியோட போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றோம், சரிங்களா? ஸோ இதோட வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா, 30 வருஷம் வரைக்கும் வந்து இது வந்து வாழக்கூடியது. இதோட நீளம் எவ்வளோ தூரம் வரைக்கும் அப்படின்னா 2 அடி வரைக்கும் வந்து வரக்கூடாது. அதாவது 24 இன்ச் வரைக்கும் வரும், 2 அடி வரைக்கும் இது வந்து வளரும், 30 வருஷம் வந்து உயிரோடு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டாக டேங்க், இதுக்குன்னு தனி நீங்கள் டேங்க் கொடுத்தா மட்டும்தான் இதை வந்து நீங்கள் வந்து வளர்க்க முடியும். ஏன்னா மற்ற ஃபிஷ்ஷோட போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் சோர்வாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஈல் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை வந்து சாப்பிட்றோம். ரெண்டாவது, இது இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மண், அந்த மண் சார்ந்த அந்த கல் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான இடம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வாழ்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, இது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்யூர் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து இது வந்து இருக்காது. கொஞ்சம் வந்து நாள்பட்ட தண்ணீர், அதாவது க்ரீன் வாட்டர், ஃபுல் க்ரீன் வாட்டர் இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஃபுல் க்ரீன் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கெல்லாம் நிறைஞ்சு ரொம்ப பழைய தண்ணி, அழுக்கான தண்ணியை தான் க்ரீன் வாட்டர்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த தண்ணி தான் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லது. அந்த மாதிரி தண்ணியில் வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாவே வந்து உயிர் வாழும். ஸோ அந்த தண்ணியில் கீழே மண்ணெல்லாம் போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து தாராளமாக வந்து உயிர் வாழும். ஸோ இதோட ப்ரீடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கே பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடம் இடம்பெயர்ந்து தான் வந்து ப்ரீடாகி வந்து திரும்ப வரும். இது வந்து பெரும்பாலும் வந்து இப்போது இந்த சைடு வந்து நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணுறதில்ல, ஏன்னா வெளியிலேருந்து தான் ஃபுல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதோட ப்ரீடிங் வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டம், சரிங்களா? ஸோ இது வந்து சாப்பிட்றது என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறந்து போன ஷ்ரிம்ப்பு, இறந்து போன மீன், கொஞ்சம் வலு இல்லாமல் இருக்கிற மீன், இந்த மாதிரி இதைத்தான் சாப்பிடும். பெரும்பாலும் இது வந்து பாட்டம் ஃபீடர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து சிங்கிங் பெல்லட் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த சிங்கிங் பெல்லட் வந்து இதுக்கு வந்து செட் ஆகும். முக்கியமாக இதை வந்து மற்ற மீனோட வந்து வளர்க்காதீங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து இந்த முறைகள்ஸை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட உடம்புல இருக்கிற அந்த பேட்டர்ன்ஸ் வச்சு தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மட் ஈல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா பேட்டர்ன்ஸு, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமேவும். ஒரு புள்ளி புள்ளியாக, அதாவது சேறு சகதி மாதிரியே இருக்கும், அதை பார்க்குறக்கே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டாட் டாட்டாக வச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறைகள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதில் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் வருது, நிறைய எக்ஸாட்டிக் ஈல்ஸ் எல்லாம் வந்து வருது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஈல் டேங்க் மட்டுமே வந்து நிறைய பேரோட வீட்டில் வந்து வச்சுட்ருக்காங்க. அந்த ஈல்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த சாதாரண ஈல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும் ஒரு ஈல் வந்து. தாராளமாக அதை வந்து நம்ம வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு இதில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு எக்ஸாட்டிக் பட்டை வந்து கம்மியான ரேட்டில் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரியான ஈல்ஸ், அதாவது இந்தியன் ஈல்ஸ் எல்லாமே வந்து ரேட்டு கம்மியாக தான் கிடச்சிட்டு இருக்கு. ஈவன் இப்போ நீங்கள் பிளாக்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோமே, சக்கர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, டேங்க்லின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து 5 ரூபா 10 ரூபா தான். நான் அதிலேயே ஃபேன்சி ஐட்டம் வாங்கினீங்க அப்படின்னா 350 ரூபா 400 ரூபா வரும். அதே மாதிரி தான் இந்த இந்தியன் ஈல்ஸுமே. இது வந்து ஒரு நார்மல் ஈல், இது வந்து நீங்கள் 60 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்குள்ள வாங்கிக்கலாம். இதுலேயே வந்து நிறைய விதமான ஈல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஈல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும். இது ஏன் வந்து நம்ம இப்போ டேங்க்கில் நம்ம வச்சு வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நார்மலாக ஃபிஷ்ஷே வந்து வச்சு நம்ம பார்த்துட்ருக்குறக்கும் இதை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பாம்பு மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இதோட நடவடிக்கைகள் இது எல்லாமே வந்து எக்ஸாக்ட்லி வந்து ஸ்னேக் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் படுவாங்க. ஏன்னா அதோட இறப்பையாக இருக்கட்டும், அதோட செதில்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.